வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேவல்களை யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோழிங்க குறுகி நிற்கிறதோட தீர்வு தான். கோழிங்க குறுகி நிற்கிறதோட தீர்வு, அது ஏன் குறுகி நிற்கிதுங்கன்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுங்க குறுகி நிற்கிறதுக்கான காரணம் வந்து அதுங்களாம் ஏதோ ஒரு நோய், அதாவது ஏதோ ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கும், அதனால தான் அதுங்க குறுகி நிற்கிதுங்க. இது எப்படி தவிர்க்கலான்னா, குறுகி நிற்கிறத தவிர்க்கணும்னா அதுங்களுக்கு சுத்தமான சூழலை நீங்கள் உருவாக்கி தரணும். அதாவது அதுங்க தங்குற கோழி கூண்டோ, இல்லை வெளியில் போய் மேயறப்பையோ, இல்லை குடிக்கிற தண்ணி, முக்கியமாக குடிக்கிற தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணும். அசுத்தமான தண்ணியை குடிச்சிதுங்கன்னா அதுங்களுக்கு இந்தமாரி பாதிப்புகள் வரலாம். இதன் மூலமாக அதுங்களுக்கு நோய் தொற்று வரும். இந்தமாரி குறுகி நிற்கிறது மூலமாக நோய் தொற்று வரும். கோழிங்க இறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி தவிர்க்கணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அதாவது வாழை இலை, சரிங்களா? வாழை இலை தான் இதுங்களோட தீர்வு. வாழை இலையோட பின்னாடி இருக்க தண்டு, சரிங்களா? வாழை இலையோட பின்னாடி இருக்க தண்டு எடுத்துக்கோங்க. வெறும் தண்டை மட்டும் எடுத்துக்கோங்க, வாழை இலையை கட் பண்ணி போட்டுருங்க. வெறும் தண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வாழைத்தண்டை கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஓட்டுறவங்களும் ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா அம்மியில் அரைச்சி அம்மிலேயே அரைக்கலாம். அரைச்சிட்டு அந்த சாறு வரும் பார்த்தீங்களா, சாறில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சரிங்களா? அந்த சாறில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலந்து அந்த குறுகி நிற்கிற கோழிக்கு காலை மாலை ரெண்டு வேலையும் தரலாம். காலை மதியம் மாலை மூணு வேலையும் தரலாம், அது உங்க இஷ்டம். ரெண்டு வேலை சராசரியாக கொடுக்கணும். காலை மாலை சராசரியாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா, அதாவது கோழிங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க, நிறையா கொடுக்காதீங்க. சின்ன கோழிங்களாக இருந்தால் சிரஞ்சி மூலமாக கொடுத்தீங்கன்னா 0.5 ml தாங்க, பெரிய கோழிங்களாக இருந்தால் 1 ml கொடுங்க. அப்படி கொடுக்கறது மூலமாக நீங்கள் அந்த குறுகி நிற்கிறத தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குறுகி நிற்கிற கோழிங்களோட உடல் வந்து பலவீனமாக இருக்கும். அதுங்க வந்து உடல் வந்து பலவீனமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதுங்களுக்கு சத்தான தீனி கொடுக்கணும். இது எப்படி கொடுக்கணுன்னா, செரிமானம் ஆகாத தீனியாகவும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அதுங்களுக்கு குறுகி நிற்கும் போது அந்த நோய் தொற்று வரும்போது செரிமானத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். அதனால் செரிமானம் ஆகக்கூடிய தீனியாக கொடுங்க. அதாவது மாட்டு தீவனம், கம்புலாம் வச்சா அரைச்சி வைங்க. கம்பு இதெல்லாம் வச்சா, மக்காச்சோளம்லாம் வச்சா அரைச்சி வைங்க. அரைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சாதம் வடிகட்டுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சாதம் வடிகட்டுற தண்ணியில் அதை கலந்து பிசைஞ்சி, அதை பிசைஞ்சி வச்சிங்கன்னா அது வந்து சத்தாக இருக்கும். ஏன்னா கஞ்ச தண்ணி வந்து ரொம்ப சத்து கோழிங்களுக்கு. கஞ்ச தண்ணியில் பிசைஞ்சி வைக்கிறது மூலமாக அந்த கோழிங்க சீக்கிரம் குணமடைஞ்சிரும். இதை செஞ்சிட்டே வந்தீங்கன்னா அந்த குறுகி நிற்கிறத தவிர்க்கலாம், குறுகி நிற்கிற கோழிங்களும் சரியாகிடும் நம்மளே. இது வந்து எனக்கு தெரிந்த மருத்துவம், உங்களுக்கு தெரிந்த மருத்துவத்தை சொல்லுங்கள், நம்ம தெரிவிப்போம், தெரியப்படுத்துவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.